எல்ஷடாய் நிசி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மறுரூபமாக்கும் மன்னா. அன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுரூபமாக்கும் மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்தை நாம் தியானிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அநேகர் தொலைபேசி மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு நீங்கள் வேதத்தின் மகத்துவத்தினால் பெற்ற ஆசீர்வாதங்களை சொல்லும்போது ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது. தொடர்ந்து இதன் மூலம் பெற்ற நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ, கடிதம் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8:12. ஓசியா 8:12 நான் வாசிக்கிறேன். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு தம்முடைய வழிகளையும் தம்முடைய தீர்மானங்களையும் தம்முடைய திட்டங்களையும் வேதாகமத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய விருப்பங்கள் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய திட்டங்கள் இதிலே இருக்கிறது. ஆகினாலே நாம் இந்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்கிறார். என கண்பானவர்களே, தேவன் நமக்கு மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார், வேதத்தின் மகத்துவங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை என்ன நினைக்கிறோம் என்றால், அந்நிய காரியமாக எண்ணுகிறோம். வேதாகமம் வந்து தேனிலும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்க வேண்டும். வேதாகமத்தை வாசிக்கும் போது நாம் பிரியமாய் ஆவலாய் அன்போடு வாசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு வேதாகமம் கசப்பாய் தெரிகிறது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு தெரியாததுனாலே வேதாகமம் நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு மகத்துவங்களை கொடுத்திருக்கிறார். இந்த மறுரூபமாக்கும் மன்னா நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால், வேதத்தின் மகத்துவங்களை தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இது முக்கிய நோக்கம். என்ன கண்பானவர்களே, தொடர்ந்து நாம் அநேக வேதத்தின் மகத்துவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலும் சில வேதத்தின் மகத்துவங்களை பார்ப்போம். இந்த ஓசியா புஸ்தகத்தை குறித்து சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே சிறிய தீர்க்கதரிசிகளிலே முதல் புஸ்தகம் இந்த ஓசியா புஸ்தகம். பழைய ஏற்பாட்டை 4 பிரிவுகளாக பிரிப்பார்கள். சட்ட புஸ்தகம் என்றும், சரித்திர புஸ்தகங்கள் என்றும், சங்கீதங்களின் புஸ்தகம் என்றும், தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று 4 பிரிவாக பிரிப்பார்கள். அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்கசனம் என்று அவர்கள் 2 பிரிப்பார்கள். ஏசாயா, எரேமியா, இசைக்கேல், தானியல் ஆகிய 4 தீர்க்க தரிசிகளும் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று வேத அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஓசியாவிலிருந்து மல்கே வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் சிறிய தீர்க்க தரிசனங்கள் என்று அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். இந்த ஓசியா சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் முதல் புஸ்தகமாக ஆண்டவர் நமக்கு இதை எழுதி வைத்திருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓசியா புஸ்தகத்தின் முழு மைய கருத்தும் என்ன அப்படின்னா, பின்வாங்கி போன தேவனின் அன்பை மறந்து போன தம்முடைய மக்கள் மீது தேவன் வைத்த அன்பை வெளிக்காட்டுகிற புஸ்தகம்தான் இந்த ஓசியாவின் புஸ்தகம். கவனியுங்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம்மை மறுதளித்த தம்முடைய அன்பை நிராகரித்த தேவ ஜனங்கள் மீது தேவன் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம்தான் இந்த ஓசியாவின் புஸ்தகம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓசியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 28 புஸ்தகமாக இருக்கிறது. கவனியுங்கள், ஒரு புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அந்த புஸ்தகத்தை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதில் நமக்கு நலமாக இருக்கும்.
ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் பின்னணியான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது நமக்கு வேதாகமம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கும். ஏதோ ஒரு மணி வெறுமனை படிப்பதல்ல, வேதாகமத்தின் புஸ்தகங்களை பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை யார் எழுதினது, யாருக்காக எழுதினார்கள், எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, எழுதப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படிங்கிற கருத்தை நாம் அறிந்து கொண்டு வேதாகமத்தை படிக்கும்போது நமக்கு வேதாகம் நன்றாக புரியும். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேனால் ஆண்டவருடைய ஆவியானவரின் ஒத்தாசை நமக்கு வேண்டும். ஆவியானவரின் ஒத்தாசை இல்லாமல் இந்த வேதாகமத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. கவனியுங்கள், மந்திரி அப்போஸ்தலர் 8 வேதாகமத்தை வாசித்து கொண்டு போகிறான். ஏசையா திருத்தரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டு போகிறான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிலிப்பு வந்து விளக்கி சொல்லும்போது அவன் அதை விளங்கி கொள்ளுகிறான். கவனியுங்கள் அன்பானவர்களே, இப்போ வேதாகமத்தை நாம் வாசிக்கிறதுக்கு ஆவியானவரின் உதவி மிக 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 அவசியம். ஆகையினாலே நேசர்களாகிய நீங்கள், வாசகர்களாகிய நீங்கள், உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, எப்பொழுது வேதாகமத்தை படித்தாலும் ஒரு சிறிய ஜபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே உடைய வேதத்தின் மகத்துவங்களை எனக்கு வெளிப்படுத்தும், ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஒரு சிறிய ஜபம் பண்ணிவிட்டு, ஆவியானவரே நீர் எங்களுக்கு வசனத்தை விளக்கித்தாங்க அப்படின்னு ஜபம் பண்ணிவிட்டு உங்கள் வேதாகமத்தை படிக்கும்போது வேதாகமத்தின் ஆசிரியர் ஆவியானவர் உங்களுக்கு அழகாக விளக்கி கொடுப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்கள் அன்பானவர்களே, இங்கே நாம் வாசித்தோம், வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆண்டவர் நமக்கு மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார், வேதத்தின் மகத்துவம் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேதத்தின் மகத்துவங்கள் என்ன அப்படின்னா, சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3. இந்த 3 அதிகாரங்களிலும் உள்ள சத்தியங்கள் யோவான் சுவிசேஷம் 1 உள்ள 3 வசனங்களிலே நிறைவேறுகிறது, அல்லது 3 வசனங்கள் இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறே தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்கள், ஆதியாகமம் 1, ஆதியாகமம் 2, ஆதியாகமம் 3, இந்த 3 அதிகாரங்களும் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 1 3 வசனங்களிலே நிறைவு பெறுகிறது. அந்த ஒற்றுமையைத்தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். 1 ஆதியாகமம் 1 நாம் கடந்து வருவோம். நீங்கள் வாசித்து பார்ப்பியனால் ஆதியாகமம் 1 1 வாசிக்கிறேன். கவனிங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷித்தார். இந்த 1 முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல சொல்ல அங்கு காரியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கண்மானி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் 1 தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று சொல்லுகிறார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் சொல்ல சொல்ல காரியங்கள் நடைபெறுகிறது. தம்முடைய வார்த்தையை அவர் கட்டளையிடும் போது அங்கே காரியம் நடைபெறுகிறது. இந்த 1 முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையினால் நடைபெறுகிற காரியங்களை குறித்து சொல்லுகிறது ஆதியாகமம் 1. இப்போ யோவான் சுவிசேஷம் 1:1 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கவனியுங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இப்போ ஆதியாகமம் 1 சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்களும் யோவான் சுவிசேஷம் 1:1 அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்குது. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ தேவனுடைய வார்த்தையை குறித்து இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்போ ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ வார்த்தை தேவனாக இருந்தது. 1 கர்த்தர் வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். 1:1 அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பது இங்கே நிரூபணமாகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 1 யோவான் புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும்,
ஒன்று யோவான் புஸ்தகம் 5:7-8 வாசிக்கிறேன். ஒன்று யோவான் 5:7-8. பரலோகத்திலே சாட்சியிடுவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. கவனிங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே சாட்சியிடுவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று அன்பின் சீசன் தன் நிருபத்திலே அழகாக சொல்லுகிறார். பூலோகத்திலே சாட்சியர்கள் மூன்று. அப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், 5:8 பாருங்க. பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள், அங்கே சாட்சி இடுகிறவர்கள், இங்கே சாட்சி இடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, அங்கே என்பவர்களே. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, என்பவர்களே, என்பவைகளே, மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். 7:8 இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. கவனிங்கள் அன்பானவர்களே, இப்போ கர்த்தருடைய வார்த்தையைத்தான் நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையைத்தான் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்ன கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம். 1189 அதிகாரங்கள் இதில் இருக்கின்றன. மொத்தம் 1189 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 1189 அதிகாரங்களையும் இந்த 66 புஸ்தகங்களையும் நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேக உதாரணங்களை வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். என கண்பானவர்களே, வேதாகமத்தை நாம் நேசிக்க வேண்டும், வேதத்திலே நாம் ஆவலாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேனால் அங்கே சொல்லப்பட்டு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும், ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம், தேவனுடைய வசனம் தான் நமக்கு முக்கியம். முதல் அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையினாலே காரியங்கள் நடந்ததை சொல்லுகிறது. அதை இங்கே 1:1 அழகாக சொல்லப்படுது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று. அப்போ வார்த்தை தேவனாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க அன்பாடுகளே, தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். இப்போ 119 சங்கீதம் 97 வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீனால் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அங்கே சில சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். கவனிங்க, இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். இந்த எவ்வளவு, இவ்வளவாய், இன்னும் என்பவைகள் அளவிட முடியாதது. எவ்வளவுன்னு அதுக்கு அளவே கிடையாது. அவன் சொல்கிறான், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் என் தியானம் என்று சொல்கிறான். இந்த கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? வேதம் கர்த்தருடைய வார்த்தை தேவனாக இருக்கிறபடியினாலே அவன் வேதத்தில் அவ்வளவு பிரியமாக இருக்கிறான். இந்த கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பினால் உடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் என்று அங்கே வாசிக்கலாம். 17:17 ஆகினாலே இங்கே சங்கீதக்காரன் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கவனிங்க, அவன் வேதத்தின் மீது, கர்த்தருடைய வேதத்தின் மீது, கர்த்தருடைய வசனத்தின் மீது அவ்வளவு பிரியமாக இருந்ததினாலே அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை 98, 99, 100 ஆகிய 3 வசனங்கள் நமக்கு அழகாக சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. வேதத்தில் பிரியமாக இருந்தால், முதல் குறிப்பு 98, என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். பார்த்தீங்களா, சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானவான்களாய் மாற வேண்டுமேனால் ஒன்றே ஒன்று செய்தால் போதும், வேதத்தின் மீது பிரியமாக இருந்தால் போதும். ரெண்டாவது காரியம் பாருங்கள், 99 வசனம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால்
எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். கவனிங்க, சாட்சிகள் என் தியானமர்களில் போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். முதல் சொன்ன, சத்துருக்களிலும் அதிக ஞானம். ரெண்டாவது, போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவர்களாக வேதம் நம்மை மாற்றும். நான் பைபிள் ஸ்கூலில் ஆசிரியராய் பணியாற்றுகிறபடினாலே என்னிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் அநேகம். அவர்கள் என்னை விட வேதத்தில் தேர்ச்சி பெறுகிறதை கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்மாணி தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? வேதத்தின் மீது அதிக பிரியமாக இருந்தால் போதித்தவர்களை காட்டிலும் அதிக ஞானத்தை தேவன் நமக்கு தருகிறார். நூறாசன் வாசிக்கிறேன், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, மூணு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன், 98, 99, 100. 97 முது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்ததுனால என்னென்ன மூணு காரியம் சொல்லுது? ஒன்று, சத்துருகளை காட்டில் அதிக ஞானம். ரெண்டு, போதித்தவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவனாகுது. மூணாவது, முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாகிறது. இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் வேதத்தின் மீது, கர்த்தருடைய வார்த்தையின் மீது பிரியமாக இருந்தால் தேவன் நமக்கு தருகிறார். கண்மாணி தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 1:1 வார்த்தையை முக்கியப்படுத்தி சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையினால தான் அங்கே ஆதியாக முதல் அதிகாரம் முழுவதும் உலகம் முழுவதும் உருவாக்கப்பட்டது என்பதை சொல்லுகிறது. என் கண்மாணி தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கட்டுக்கதைகளுக்கு அல்ல, தீர்க்க தரிசனங்களுக்கு அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், கோதுமைக்கு முன் பதறிய மாத்திரம். தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக எந்த காரியம் நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ கர்த்தர் சொன்னால் நடக்கும், தேவன் கட்டளையிட்டா நிற்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் அபிஷேகம் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் கண்மாணி தேவனுடைய பிள்ளைகளே, ஆகியனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஊழிய பாதையிலே முதலாவது 12 சீசரை அவர் தேர்ந்தெடுத்தார். அதற்கு பின்பு ஒரு 70 சீசரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். 12 பேரை தேர்ந்தெடுக்கும் போது ஊழியத்துக்கு 2 பேராக தான் அனுப்புகிறார். 70 பேரை தேர்ந்தெடுக்கும் போதும் ஊழியத்துக்கு 2 பேராக தான் அனுப்புகிறார். ஸோ கவனிங்க, 12 பேரை 2 அனுப்புனது நியாயம். இப்போ 70 பேர் இருக்காங்களே, இப்போ 10 7 அனுப்பலாம், அதில் 5 பலவர் அனுப்பலாம். ஏன்னா ஆண்டவர் 2 பேராக தான் அனுப்புகிறார். இப்போ 82 பேர் இருக்காங்க. ஆண்டவர் உபதேசம் சொல்லி வருகிற பொழுது அந்த 70 பேரும் பின்வாங்கி போகிறாங்க. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 6:66 நான் வாசிக்கிறேன். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இப்போ அநேக சீசர்கள் அந்த 70 பேரும் பின்வாங்கி போயிட்டாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாரிக்கலோன்னு ஆண்டவரை பார்த்து கேட்குறார். அவங்க போயிட்டாங்கப்பா, நீங்கள் போய்விட மனதாரிக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்லலாம், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பார்த்தீங்களா, கர்த்தருடைய வசனத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 5:39 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு சொல்கிறார், வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். நித்திய ஜீவன், இப்போ வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தால் நித்திய ஜீவன். இங்கே அப்போஸ்தலர் 17:11 வாசித்து பறிப்பேன், நான் வாசிக்கிறேன் கவனிங்கள். அப்போஸ்தலர் 17:11 நான் வாசிக்கிறேன் கவனிங்கள். அந்த பட்டணத்தார்
மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறாய் என்று திறந்தோறு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். கவனிங்க, இயேசு சொல்கிறாரு வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா, அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறாரு. ஆனால் லூக்கா அப்போஸ்தலர் எழும்போது சொல்கிறாரு அந்த பட்டணத்தார் பிரேய பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு சொன்னார் ஆராய்ந்து பாருங்கள் நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். இங்கே நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று சொன்னார். நாம் எண்ணுகிறோம். அங்கே நற்குணசாலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த உலகத்திலே தேவன் நமக்கு நற்குணங்களை தருவார், நாம் நற்குணசாலிகளாய் மாறலாம், மாத்திரமல்ல பரலோகத்திலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம். வசனம் ஒன்றுதான் நித்திய வரைக்கும் நம்மை நடத்துகிற ஒன்றதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சரி, இப்போது கவனிங்க, ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். இந்த 7 ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின அந்த சம்பவத்தை இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்கே கர்த்தர் மனிதனை உருவாக்குகிறார். நான் கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் மனிதனை ஏன் உருவாக்க வேண்டும் என்றால் தாம் ஒரு நாளிலே இந்த மனு உருவெடுத்து பூமியில் வர வேண்டும் என்பதற்காக மனிதனை அழகாக நேர்த்தியாக அங்கே உருவாக்குகிறார். பாதியாகமும் 2:7 தம்முடைய சுவாசத்தை கொடுத்து மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் எப்படி என்றால் தேவனுடைய சுவாசத்தால் உருவாக்கப்பட்டவன். தேவன் அழகாச்சிருப்பதற்கு சுவாசத்தை கொடுத்தார். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசம், அதை பிரித்தோம்னா ஜீவன் பிளஸ் சுவாசம், அதுதான் ஜீவ சுவாசம். அப்போது தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார். இது 2:7. இப்போ இது 1 எந்த வசனத்தை கோடிட்டு காட்டுது அப்படின்னா, வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:14 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ வார்த்தை அந்த ஆதியாகமும் 1 முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1:1 அந்த வார்த்தை குறித்து சொல்லுகிறது. ஆதியாகமம் 2:7 ஆதாமை குறித்து, ஆதாமை தேவன் மனுஷனை எப்படி உருவாக்கினார் என்பதை குறித்து சொல்லுகிறது. இங்கே அந்த வார்த்தை எப்படி மனிதனானார் என்பதை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆதாமுக்குள் ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரோ அதே போல் அந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மாம்சமாகி, வார்த்தை மாம்சமானது, வேர்ட் பிகம் ஃப்ளஷ், வார்த்தை மாம்சமாக மாறினது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, ஆதிலே இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை நமக்காக மாம்சமாக மனு உருவெடுத்து இந்த உலகத்திலே வந்தது. வார்த்தையானவர் அவர். எப்படி சுவாசத்தை கொடுத்து ஏவாளை கர்த்தர் உருவாக்கினாரோ, மன்னிக்கணும், ஆதாமை தேவன் உருவாக்கினாரோ, இங்கே அந்த வார்த்தையினாலே அவர் மனு உருவெடுக்கிறார். அங்கே முதல் மனிதன் ஆதாம், இங்கே மனுஷகுமாரன், அதை இல்லையில்லாத தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், தன்னிகரற்ற தேவன் மனு உருவெடுக்கிறார். இங்கே வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த கண்பனை தேவனுடைய பிள்ளைகளே,
இப்போ ஆதாமு உருவாக்கினார், அவன் அங்கே ஜீவாத்மாவானான். இங்கே 14வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து மனிதனாக உருவெடுத்ததை இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்மாணி தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது வார்த்தை மாம்சமாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையிலே வசனங்களை நாம் நன்றாய் வாசிக்க வேண்டும், வசனங்களை நேசிக்க வேண்டும், வசனத்தை மனனம் செய்ய வேண்டும். ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது. அந்த வசனம் மாம்சமாக நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் ஏற்படுவதாக. இப்போ கவனிங்க, எத்தனை வசனங்கள் எனக்கு தெரிந்திருக்கு என்பது முக்கியமல்ல, எத்தனை வசனத்தை மனப்பாடமாக சொல்கிறேன் என்பது முக்கியமல்ல, அல்லது பைபிளை எத்தனை முறை படித்தேன் என்பது முக்கியமல்ல, என் வாழ்க்கை மாறியிருக்கிறதா, அதுதான் முக்கியம். வார்த்தை மாம்சமாக மாற வேண்டும். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணுங்க. வார்த்தையாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த வார்த்தை மாம்சமாக மாற, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நாம் தேவனை போல மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி அநேக வசனம் சொல்வாங்க, ஆனால் வசனத்துக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். என கண்மாணி தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறுபடியும் சொல்கிறேன், எத்தனை வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கு என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை வேதத்தை வாசித்தோங்கிறது முக்கியமல்ல, எத்தனை வசனத்துக்கு நம்ம கீழ்ப்பணிஞ்சிருக்கிறோம் என்பது தான் முக்கியம். யோசித்து பாருங்க அன்பானவர்களே, வார்த்தை மாம்சமாக மாற வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்குள்ளே வந்து என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை பாணியாக மாறணும். ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க, கவனிங்க, வார்த்தை ஆண்டவர் சொல் தரிசனத்தில் அது புசிப்பாகும்போது, புசிக்கும்போது வாய்க்கு எப்படி இருந்துச்சான், தேனை போல் இருந்துச்சான், உடலுக்குள்ளே கசப்பாக இருந்துச்சான். கவனிங்க, அந்த வார்த்தையை நான் புசித்தேன், அது என் வாய்க்கு மதுரமாக இருந்துச்சு, உள்ளே போன உடனே என்ன செஞ்சது, கசப்பாக இருக்குது, பிரசங்கம் கேட்க இனிமையாக தான் இருக்கும், வசனத்தை வாசிக்கிறதுக்கு இனிமையாக தான் இருக்கும். சில 12 பிரசங்களை கேட்டால் அப்படியே நம்ம நினைச்சு செய்வோம், மெய் மறந்து கேட்போம், நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை கை கொள்வது நமக்கு கஷ்டம், கசப்பாக இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நாம் கை கொள்ள, வார்த்தை எப்படி மாம்சமாய் மாறினதோ அதே போல் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் அதுதான். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய கர்த்தருடைய விருப்பம் அந்த வார்த்தை மாம்சம் மாறணுங்க. எத்தனை வசனத்து தேவன் நம்மோடு வேதாகமத்தை படிக்கும்போது கர்த்தர் பேசுகிறார், அவர் பேசின வசனத்துக்கு நான் கீழ்ப்பணிந்திருக்கிறேனா என்கிறது முக்கியம், கர்த்தருடைய வசனத்துக்கு நான் அடிபணிகிறேனா என்பது முக்கியம். சாமுவேலே, சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். அவனுக்கு தெரியல யார் கூப்பிடுறான், அவனுக்கு தெரிஞ்சாலும் ஏலி மாத்திரம்தான், நேராக ஏழிட்ட ஓடுறான், இதை கூப்பிட்டீரா இல்லை. அடுத்து 7 அறிஞ்சிக்கிட்டான், பிள்ளையாடனை கர்த்தர் கூப்பிடுறான்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், கவனிங்க, இனிமே அந்த சத்தம் வந்துச்சுன்னா கர்த்தாவே சொல்லும், அடியன் கேட்குறேன் சொல்லுன்னு சொல்லுவான். மறுபடியும் ஆண்டவர் சாமுவேலே, சாமுவேல்னு கூப்பிட்ட போது சொல்லும், அடியன் கேட்குறேன் என்று சொல்லுகிறார். இந்த கண்மாணி தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேணும். அதனுடைய வசனத்துக்கு, அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கை பாணியாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய விரும்புகிற விருப்பம் என்ன, இந்த வசனம் என் வாழ்க்கை பாணியாகி மாறணும், லைஃப் ஸ்டைலாக மாறணுங்க. இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். நம்ம இந்த உலகத்தில் யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ கீழ்ப்படியோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த மறுரூபமாக்கும் மன்னா நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கண்பானவர்களே, இந்த வசனம், எத்தனையோ வசனத்தை கர்த்தவங்களோடு பேசியிருக்கலாம், நீங்கள் கீழ்ப்படிய தாமதம் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? அளவுக்கும் அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை அவருக்கு எழுதி கொடுத்தேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தையும், யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தையும் ஆண்டவரே ஒத்து பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இதை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள கர்த்தர் கிருபதாரும், மக்களை ஆசீர்வதியும், பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் விலகட்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உண்டாக வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போது இந்த தொலைக்காட்சி மூலமாக யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மீதும் என் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி
ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.